வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நவம்பர் 3rd. இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9:32. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் வந்து ஒரு அப்பர் சைடில் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 41,366 அப்படின்னு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 104 பாயிண்ட் இருக்குது, 41,469.14 இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுது, எப்படி டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப்லாஸான்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் வருது, வர்ற கால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்மளுடைய சேனலில் நம்ம டெய்லி வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெய்லி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனல் நேம் என்எஸ்சி கமாடிஜிட்டேடு, அதில் போய்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் டே வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு சார்ட் தான். நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் டெய்லி ஓப்பன் பண்ணி வாட்ச் பண்ண போகிறீங்க. அதில் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் 1 and 2 ஸ்டாப்லாஸ் வரும். அதை பார்த்துட்டு வெறும் ஆர்டர் மட்டும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். இதில் மேனுவல் ட்ரேடிங்கும் பாசிபிளான ஒரு விஷயம் தான், ஆட்டோ ட்ரேடிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இது சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் நாங்கள் அனுப்புகிறோம். கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 35 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாலடைல் இருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் 1 டைம் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஜென்ரேட் ஆனால் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிச்சு. பட் அகெயின் வந்து கீழே வந்ததில் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் வந்து போச்சு. இப்போ டைம் பாருங்கள், ஒரு 10:10 ஆகுது. ஒரு 40 மினிட்ஸ் நமக்கு வந்து பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 40 மினிட்ஸில் இப்போ ஜஸ்ட் இந்த 2 கேண்டில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரம் என்ட்ரி பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்து டார்கெட் ஒன்று ரொம்ப ஈஸியாக 2-way candle, ஜஸ்ட் 2 கேண்டிலில் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம். 41,000 கால் ஆப்ஷன் பார்க்குறோம். வீக்லி எக்ஸ்பைரி ஆக போகுது, அதாவது இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆக போகிற ஒரு 41,000 கால் ஆப்ஷன் சார்ட். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 339 ரேஞ்சில் வந்து பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 440, அதாவது ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு இந்த மணி ஆப்ஷன் தான். ஸோ இந்த மணி ஆப்ஷன்றனால நமக்கு ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருந்துச்சோ அதே அளவு மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணும். மேக்ஸிமம் ஒரு 70% ஆஃப் மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மணியில் நடக்கும். அதே ஒரு அட் த மணி போயிடுறீங்க அப்படின்னா ஒரு 40-50% ஆஃப் மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அட் த மணி ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸ் பார்த்து வெறும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். அதுவும் முடியலைன்னா நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி அதை வச்சு ட்ரேடிங்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ஸை பற்றின சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.